வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்த வெட் கிரைண்டருக்கு எப்படி வந்து பேரிங் வந்து எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், ஸோ அதை செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக வந்து லாக் ஆகிட்டு, அதனால் பார்த்திங்கன்னா இது மூவே ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து இதை வந்து சுற்றி விட்டோம் அப்படின்னா வந்து இது ரன் ஆகணும், ஆனால் பார்த்திங்கன்னா வந்து எந்த வித மூவிங் இல்லாமல் அப்படியே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா வந்து இது பேரிங் வந்து ஃபுல்லாக வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, பேரிங் வந்து லாக் ஆகிட்டு அப்படியே நிற்கிது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து திரும்ப வந்து வேறு நியூ பேரிங் நம்ம மாற்றி தான் ஆகணும். ஸோ இதை பற்றி வீடியோ வந்து நான் வந்து ப்ரீஃபாக வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து திரும்பவும் நான் சேஞ்ச் பண்ண பிறகு திரும்பவும் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பேரிங் ப்ராப்ளமாக, பேரிங் வந்து பேரிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சரியான நல்ல பேரிங்காக குவாலிட்டியாக இல்லாதனால இந்த மாதிரி ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே போட்டது பார்த்திங்கன்னா வந்து புது பேரிங் தான். ஸோ இது சரி ஓகே, இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பேரிங் இருக்கும், இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வந்து பேரிங் இருக்கும். ஸோ அந்த பேரிங்கை நம்ம வந்து வெளியில் எடுத்தால் நம்ம வந்து புது பேரிங் மாற்ற முடியும். ஸோ இந்த சைடில் பார்த்தோம்னா ரெண்டு சைட்லேயும் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோலில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆணியை வச்சு எடுக்கணும். ஸோ ஆணி வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடாது, அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. அந்த ஷார்ப்பை கட் பண்ணிவிட்டு அதை அடித்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த பேரிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னா நம்மளால் அதை சரியாக போய் வந்து அதை ஃபிக்ஸ் ஆகி நம்ம வந்து அந்த பேரிங்கில் வந்து அடித்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஆணி எடுத்து அந்த கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு நீங்கள் வந்து அடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பேரிங் வந்து நம்ம அடிக்க அடிக்க ரிமூவ் ஆகி வெளில வரும். ஆணியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷார்ப்னஸை நீங்கள் ஏதாவது தேய்ச்சி அதை வந்து சுத்தமாக வந்து அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு நீ அடிக்கணும். பட் ஆனால் என்னால் அது பண்ண முடில, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க. ஸோ நான் அதை கட் பண்ணி வெளில கடைசியாக எடுக்கும்போது நான் அந்த ஆணியை வந்து யூஸ் பண்ணி எடுக்க முடில, ஆணியால் எடுக்க முடில. ஸோ நான் ட்ரில் பிட்டை அதில் வச்சு தான் எடுத்தேன். பட் அதனால் அந்த ஆணி வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆணியோட முனையில் ஷார்ப்னஸை நீங்கள் தேய்ச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அடித்தா மட்டும்தான் அந்த பேரிங் வந்து வெளில வரும். ஸோ ஆணியோட முனை வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பிடுங்கவே முடியாது. போய் பார்த்திங்கன்னா வந்து அது உள்ளே இறங்கிடும், பேரிங்கோட ஒரு சைடில் பார்த்திங்கன்னா வந்து இறங்கிடும். அப்புறம் இந்த மாதிரி பிடிங்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ரில், உங்கள் வீட்டில் ட்ரில் பிட்டு இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும், ஈஸியாக நம்மளால் அதை எடுக்க முடியும். இந்த ஆணியோட டிப்போட நான் கட் பண்ணி கட் பண்ண பார்த்தேன், பட் ஆனால் வந்தாலும் அதை என்னால் கட் பண்ண முடியல. ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருந்ததுன்னா நம்மளால் அந்த பேரிங்கில் வந்து போய் செட் ஆகாது இது. ஸோ பேரிங் வந்து ஓட்ட விட்டுறோம். ஸோ இது எடுத்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த முனையை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து அப்படியே சுத்தமாக அந்த ஷார்ப்னஸ் இல்லாத அளவுக்கு நீங்கள் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த ஆணி என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இது இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நான் எடுத்துட்டேன் வெளில. இந்த மாதிரி நீங்கள் அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெளில வந்துடும். ஸோ வெளில வந்த பிறகு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த பேரிங்கை நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அந்த ரிங்கிலேருந்து நீங்கள் வெளில எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆணி அடித்து அதேமாதிரி ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து அந்த பேரிங் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், இந்த ஹோலில் தான் அது ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேரிங் வந்து இந்த இடத்துகிட்ட இருக்கும். இந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கீழே வரணும். ஸோ இது வந்து லூஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த பேரிங் நம்ம புது பேரிங் மாட்டுறது வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து லாக் ஆகிருக்கு. பட் இப்போ நான் அடித்த அடியில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லூஸாகிருக்கு, முன்னாடி வந்து சுத்தமாக லாக் ஆகிட்டு இப்போ நான் வந்து நம்ம வந்து அதை போட்டு அடித்ததுனால கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு மாதிரியாக பார்த்திங்கன்னா சுற்றும் போது கரெக்டாக சவுண்டு வரும்.
ஸோ அதனால் திரும்ப நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது, வேறு பேரிங் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாடலாக நான் வேறு பேரிங்கு வந்து வாங்கியிருக்கேன். சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 6004. ஸோ இதை சைஸ் என்னென்னு டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருச்சிங்க. ஸோ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேரிங்கோட சைஸை நான் காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் 6004 2RS அப்படின்னு போட்டிருக்கோம். ஏற்கனவே நான் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஃபுல் வீடியோ லென்த்தாக நான் போட்டிருக்கேன். டோட்டலாகவே நான் வந்து கிரைண்டரை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு அதில் எப்படி பேரிங் மாற்றுறது நான் போட்டிருக்கேன். அதில் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட டவுட் இருந்துச்சு. ஸோ அந்த டவுட் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். சைஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய பேர் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பேரிங்கை நான் உங்களுக்கு கிட்ட காமிச்சிருக்கேன், என்ன சைஸ்ன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பேரிங் நம்ம வந்து எப்படி மாட்டலான்னு பார்க்கலாம். ஸோ பேரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடில் கூட நீங்கள் பேரிங்கை நீங்கள் போட்டுக்கலாம். எல்லா ரெண்டு சைடுமே ஒரே சேம் தான், இந்த சைடு தான் போடணும்னு ஒரு இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு ஏற்கனவே நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பழைய பேரிங் இருக்கும். ஸோ அந்த பேரிங்கை தூக்கி அது மேலே போடுங்க. ஏன்னா இந்த மேலே இந்த பேரிங்கில் வச்சு நீங்கள் ஏதாவது வந்து அடிச்சிங்க அப்படின்னா வந்து பேரிங் நசுங்கிடும். பேரிங் நசுங்கிட்டுனா அப்புறம் திரும்ப ரன் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஏற்கனவே பழைய பேரிங் இல்லையா, ஸோ அதை தூக்கி அதில் மேலே போட்டோம் அப்படின்னா வந்து அந்த பழைய பேரிங்கு மேலே நீங்கள் அடிச்சிங்கன்னா இதுக்கு வந்து எந்த வித வந்து பாதிப்பும் வராது. இல்லைன்னா வந்து மேலே உள்ள அந்த அந்த தகடு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உடச்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட வீட்டில் சுற்றில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேரிங்கை தட்டி கீழே இறக்கிடுங்க. ஒரேடியாக நீங்கள் அடிச்சிங்கன்னா பேரிங் வந்து கண்ணாப்பண்ணு வளைச்சிக்கிட்டு போயிடும். அப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து புது பேரிங் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சைடாக நீங்கள் பொறுமையாக இறக்கணும். ஒரு ரேடி அடிச்சிங்கன்னா அப்படியே பேரிங் இறங்கிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக நசுங்கி போயிடும். பொறுமையாக தான் அப்படி அடிக்கணும். பேரிங் பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக ரன் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பேரிங்கில் எந்த இடஞ்சும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லோவாக தான் நீங்கள் அடிக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து சுற்றியில் வச்சு நீங்கள் வேகமாக அடிச்சிங்கன்னா பேரிங் வந்து பார்த்திங்கன்னா சுத்தாவே சுத்தாது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து புது பேரிங் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பேரிங்க்கு வந்து சேஃப்டி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அடித்து இறக்கிடுங்க. பேரிங் ஃபுல்லாக கீழே போன பிறகு பார்த்திங்கன்னா வந்து அந்த பேரிங்கோட நாலு சைடும் பார்த்திங்கன்னா வந்து சமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து கிரைண்டர் சுற்றும் போது ஷேக் இல்லாமல் சுற்றும். இல்லைன்னா வந்து கண்ணாப்பண்ணான்னு சுற்றும். கிரைண்டர் சுற்றும் போதே பார்த்திங்கன்னா வந்து அது மாதிரியாக மூவிங் கண்ணாப்னா மூவ் ஆகும். ஸோ சரிசமமாக இருக்காது. ஸோ அதனால் அது வந்து அது பேரிங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேரிங்கை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா வந்து எந்த வித ஷேக் ஆகாமோ மூவ் ஆகும். ஸோ பேரிங் அடித்த பிறகு இந்த மாதிரி சுற்றி பாருங்கள். அப்போ தான் வந்து பேரிங் ஒர்க் ஆகாதான் தெரியும். இல்லை ரெண்டு பேரிங் பார்த்திங்கன்னா வந்து சேம் தான், எந்த வித மாற்றமும் கிடையாது, ஒரே பேரிங் தான். ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு திரும்பவும் நீங்கள் வந்து இதை உள்ளே வச்சு சுற்றிலால அடிச்சிருங்க. அது ஃபுல்லாக போய்ட்டு லாக் ஆகிடும். கையால் லேசாக ப்ரெஸ் பண்ணிங்களாலே கொஞ்சம் தூரம் போவோம். பட் இருந்தாலும் நம்ம சுற்றியில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஃபுல்லாக போய்ட்டு லாக் ஆகும். பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் வந்து குரடை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறேன். ஸோ அதுலேயே அது உள்ளே போயிடுச்சு. பட் சிலது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து குரடால் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்குள்ளே போகாது. சுத்தியல் யூஸ் பண்ணால் மட்டும்தான், இல்லை வேறு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணி அடிச்சிங்க. ஸோ இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்படி சுற்றி விட்டிங்கன்னா நல்லா ரன் ஆகணும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அது சுத்தமாக ரன் ஆகலை. ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ காமிச்சிருப்பேன் அது எப்படி எந்த அளவுக்கு லாக் ஆகுதுன்னு. ஸோ புது பேரிங் மாற்றின பிறகு எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள். பழைய பேரிங் வந்து நீங்கள் எப்படி சுற்றிருந்து மேலே பாருங்கள், நான் மேலே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா வந்து சுத்தமாகவே ரன் ஆகலை. ஸோ ஆனால் இப்போ நம்ம பேரிங் மாற்றின பிறகு எப்படி வந்து உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி வேகமாக போகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண தயாராக இருக்கேன். நம்ம சேனல் அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.